ഹലോ വ്യൂവേഴ്സ്, ഇപ്പോ എനിക്ക് ദീപാവലിക്ക് സ്പെഷ്യലാ. ഇത് ജാനുവരി എപ്പി പണ്ടതുന്ന് കാട്ടേ. അതുക്ക് തേവയാണ് പൊരുൾ ഒരാൾക്ക് ഉളുത്തം പരിപ്പ്ക്ക് 1.5 ടീസ്പൂൺ പച്ചരിസി, രണ്ടേയും ചേർത്ത് போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்ல நல்ல நைஸா கெட்டியா அரைக்கணும். தண்ணியை லைட்டா தெளிச்சா போறோம், நல்ல கெட்டியா அரைச்சுக்கணும். நல்ல பந்து மாதிரி வரும் உளுத்தம் பருப்பு அரைஞ்சது, நைஸா இருக்கணும். பருப்பு நல்ல மைஸ் மையா அரையணும். அரைச்சு வழிச்சு அதுக்கப்புறம் அத கவர்ல ஒரு அந்த பால் கவர்ல போட்டு எட்ஜை கட் பண்ணி எண்ணெயில நேரா புளியணும். அது இப்ப எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு இப்ப அரிசியை நினைச்சு வைக்கிறேன். ஒரு அழகு உளுத்தம் பருப்பை நினைச்சு வச்சு அதோட ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியும் சேர்த்து கிரைண்டர்ல போட்டு நல்ல வெண்ணையா அரைச்சு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கணும், ஜாங்கிரி கலர் வரணும்னு. அந்த கலரை போட்டுட்டு நல்லா இப்ப கலந்து விட்டு எண்ணெயில டைரக்டா புளிய வேண்டியதான். அதுக்கு சுகர் சிரப்புக்கு ஒரு அதே அளவுக்கு சுகரு பிசுக்கு பதமா கொஞ்சம் ஒரு கம்பி வர மாதிரி அது காய்ச்சறதுக்காக இதுல விட்டுருக்கேன். இதை இப்போ இதுல மூங்குற அளவு தண்ணி வச்சு அடுப்புல வச்சு பாகு காய்ச்சணும். அது கம்பி பதம் வந்த உடனே அதை இறக்க அதுலயும் கொஞ்சம் கலர் போட்டுக்கணும். பிளஸ் அதுல அந்த அது உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுக்கணும். அது ரெண்டையும் ரெடி பண்ணிட்டு அதை முதல்ல அங்க வச்சு அதுல வச்சுட்டு கரையும் போதே இதுல எண்ணெயை காய வைக்கிறேன். பாகு ரெடி ஆயாச்சு. இந்த பதம் போதும் பாவுக்கு. ஒரு கம்பி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட ஜாஸ்தி வரும். இப்போ இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல எலுமிச்சம்பழம் ஏறேன். இதுல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அப்ப அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. இது பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து பாகா இருக்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ இந்த கவர்ல இந்த உளுத்த மாவை நல்ல பந்து மாதிரி அரைச்சி வச்சுக்க, உளுத்த மாவு கெட்டியா இருக்கணும், வட மாவு மாதிரி. அந்த மாவை இதுல கொஞ்சம் போட்டு அந்த எட்ஜில் நுனியில கொஞ்சம் கட் பண்ணிட்டு எண்ணெய்க்கு நேரா வச்சு புழியணும். நீங்க விருப்பப்பட்டா நெய்யும் வச்சுக்கலாம், எண்ணெயும் வச்சுக்கலாம், அது உங்க இஷ்டம். இந்த பாருங்க இதுல நல்ல எட்ஜ நுனியில நுனி வரைக்கும் வந்து கட் பண்ணுவோம். நல்ல இதோ இந்த எட்ஜில வருது பாருங்க. இதுல நான் இப்ப ஷேப்பு பார்க்கல, புளி காட்டுறேன். ஜஸ்ட் சின்ன சின்னதா தான் புளிய போறேன். எண்ணெயில டைரக்டா ஷேப் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஃபர்ஸ்ட் ஷேப் வர்றதுக்கு எண்ணெய் ரொம்ப ஓவர் காய்ச்சலா இருக்கக்கூடாது, மைல்டா தான் வச்சிருக்கணும். அது அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எழும்பி வரும். நடுவுல ஒரு வட்டம் போட்டுண்டு ஜஸ்ட் சலங்க வச்சு இப்படி சலங்க வச்சு சுத்தணும்.
ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்குவோம். அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெந்து மேலே வந்து எழும்பி வரும். லைட்டாக ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம். இந்த பாகு ரெடியாக இருக்கு. இது கொஞ்சம் வெந்த உடனே ஒரு சைடு இப்படி திருப்பி போடணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்துட்டு பாகில் போட்டேன்னா ஒரு 4-5 நாள் வரைக்கும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு போட்டால் அது உடனே காலி பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் இல்லைன்னா நூல் விட்டுரும். அது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரந்த அந்த மாதிரி இதில் தான் தவா மாதிரி உள்ள பேனில் தான் சுத்த முடியும். இப்போ இது வெந்தாச்சு. கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும், ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு 4 நாளைக்காவது இருக்கும்னு. ஸோ இதை இப்போ எடுத்து இந்த சூடாகவே பாகில் போடுறேன். அப்போ தான் அந்த பாகு வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிப்போம். அடுத்து இது ரெடியாகிற வரைக்கும் இது பாகில் இருக்கட்டும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் அப்சர்வ் ஆகிக்கும். அப்படியே எடுத்து தட்டில் வச்சுட்டு மீதி அடுத்ததை போடலாம். அதில் எண்ணெயை சிம்மிலேயே தான் வச்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னா கையில் இதில் டைரெக்டாக புழியும்போது ஆவி அடிக்கும். பாருங்கள் நான் அடுப்பு எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன். இதே மாதிரியே வச்சுன்னு தான் புழியணும். இன்னொன்று புழிஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சலங்க வச்சு ஜஸ்ட் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டேன்னா இது கரெக்டா ஷேப் ஆகும். எண்ணெயில டைரக்டா புழிஞ்சதா அது வந்து நல்லா உப்பிண்டு வரும். இதுல இதுல மத்ததுல எல்லாம் ஷீட்ல எல்லாம் வச்சு புழிஞ்சேன்னா அவ்வளவு இதா வராது. கிளீனா இப்ப இன்னொன்று புழிஞ்சு காட்டுறேன். இப்போ கலர்ஃபுல் ஜாங்கிரி ரெடி. இதே மாதிரி வியூவர்ஸ் நீங்களும் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.